السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا، صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்புமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து, ரமதானுடைய மாதத்தின் மிக விசேஷமான ஒரு பகுதியான கடைசி 10 தினங்களிலே நாமெல்லாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அமல்கள் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய பகுதியும் தான், தன்னுடைய குடும்பத்தையும் ஆசை ஆர்வம் ஊட்டி அமல்கள் செய்ய வைத்த பகுதியும் இந்த பகுதி தான். காரணம் என்னவென்றால், இந்த பகுதியிலே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறார். அதுதான் கடைசி 10 தினங்களின் ஒற்றைப்படையான இரவுகள். அந்த இரவிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை வைத்திருக்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அமல்கள் செய்திருக்கிறார்கள், உம்மத்தையும் அமல் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நாமும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமல்களுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெண்களுக்கு இந்த பெருமதியான நேரம், சுருக்கமான நேரம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தலைப்புக்கு கீழ் பேசினால் பெருமதியாக இருக்கும் என்ற அமைப்பிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு சமூக புரட்சியை உண்டாக்கினார்கள். எதை கொண்டோ அந்த அகலாக்கை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பேசுவோம். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இன்ன தீன பத அகரீபா அப்படி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் கரீபான நிலைமையில், பரதேசியான நிலைமையிலே தான் தோன்றியது, வளர்ந்தது. ஒருவர் இருவராக, இருவர் 5 பேராக, 5 பேர் 10 பேராக, அப்படியாகத்தான் அல்லாஹ்வுடைய தீன் வளர ஆரம்பித்தது. வசயூது கமாபத, ஒரு காலம் வரும், எப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் நுழைந்தார்களோ அது போலவே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அப்படித்தான் மக்கள் எஞ்சுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நிலைமை திரும்ப வரும். ஃபதூபாலில் உரபா, அந்த பரதேசியான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். அவர்கள் யார் தெரியுமா? சமூகமே பிச்சனாவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்திலே சீர்திருத்த பணி செய்கிறார்களே, அவர்கள் தான் அந்த பரதேசிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேகமாக வளர்ந்த காலம் எமக்கெல்லாம் ஞாபகம் உண்டு. சரித்திரத்தை படித்தால் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய காலத்திலே பட்ட கஷ்டம் போல பிறந்த காலத்திலும் படவில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு பலர்களுக்கு மத்தியிலே ஏச்சில்கள் வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்கள் நோவினை அடையக்கூடிய அளவுக்கு குத்து வார்த்தைகள் பேசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுத்து எத்தனையோ சோதனைகள் வந்தன. அத்தனை சோதனைகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்த ஒரு மலையாக நின்று அத்தனை சோதனைகளையும் பொறுத்தார்கள், முகம் கொடுத்தார்கள்.
ஏன் அவர்களுக்கு தெரியும். இன்று நான் இந்த என்னுடைய உம்மத்துக்கு முன்னால் நான் சோதிக்கப்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்கள் நிச்சயமாக என்னை நோக்கி வருவார்கள், என்னை நேசிப்பார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அன்பாந்தவர்களே, அவ்வளவு பெரும் ஒரு புரட்சி எப்படி நடந்தது? மக்காவுடைய காலம் அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்தவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் அளவுக்கு மாறினார்களே. அது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டுவதற்காக வாளை ஏந்தி வந்த அந்த உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது எது? அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க குப்பைகளையும் ஊத்தைகளையும் அசிங்கங்களையும் போட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோவினை கொடுத்தவர் எப்படி அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க கூடியவராக மாறினார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அநியாயமும் ஏச்சல்களுமாகவே அல்லாஹ்வுடைய தூதரை நோவடைத்த பெண்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க கூடியவர்களாக மாறினார்கள்? இந்த மாற்றங்கள் வர காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான பண்புகள், நபி அவருடைய அழகான குணங்கள். உலகத்தில் பணத்தால் மாற்ற முடியாததை, உலகத்தில் சொத்து செல்வங்களால் மாற்ற முடியாததை, ஆட்சி அதிகாரங்களை கொண்டு மாற்ற முடியாததை நற்குணத்தால் மாற்ற முடியும். இன்று இந்த சமூகம் இழந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு ஆயுதம் தான் சகோதரர்களே, தாய்மார்களே, நற்குணங்கள். எங்கே இன்று எஞ்சி இருக்கிறது? எங்கே இன்று எஞ்சி இருக்கிறது நற்குணம்? கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்க வேண்டிய குணம் சரியாக இருக்கிறதா? ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய குணம் சரியாக இருக்கிறதா? சமூகத்துக்கு மத்தியிலே எம்முடைய புலங்கல்கள் சரியான குணத்தோடு தான் நடந்து கொண்டிருவோமா? மக்கள் எம்மை விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமா? அல்லது எம்மை கண்டால் மக்கள் விரண்டு ஓடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹிலின் தலஹும், நபியே, நீங்கள் உங்களுடைய உம்மத்தினர்களுடைய சமூகத்தோடு நீங்கள் மிருதுவாக நளினமாக நடந்து கொண்டீர்களே, இது எதை கொண்டு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீபல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக், நீங்கள் மட்டும் கடின உள்ளம் உடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு உங்களுடைய சமூகம் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். ஏன் அவ்வளவு நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற காரணம் அவர்களுடைய அழகான குணங்கள், நபியவுடைய அழகான அஹ்லாக்குகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான், நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது? உங்களுடைய கணவருடைய குணம் எப்படி இருந்தது? அந்த நேரம் உடனே சொன்னார்கள், கான குல்குஹுல் குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணமே குர்ஆனாகத்தான் இருந்தது. குர்ஆன் எப்படி ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அவனுடைய செயல்கள் இருக்க வேண்டும், அவனுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. பொறுமை இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது, விட்டு கொடுப்பு இருந்தது, மன்னிக்கும் பண்பு இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்னதான் குணம் இருக்கவில்லை? ஏன் இந்த சமூகம் அந்த குணங்களை தூக்கி வீசினார்கள்? ஏன் இந்த சமூகம் எம்மை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, அந்நிய சமூகமும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் மாறினோம்? ஒரு காலம் இருந்தது, வியாபாரத்தினூடாக எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். இன்று எம்முடைய வியாபாரத்தை கண்டு காரி துப்பி விட்டு போய் விடுவார்கள். ஏன்? குணங்களை இழந்து விட்டோம். வீட்டுக்குள் இருக்கும் பிள்ளையை வெறுக்கிறது பெற்றோரை என்றால் காரணம் பெற்றோருடைய குணம் சரியாக இல்லை என்பதனால் பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா? ஏன் குணம் மாறியது? உள்ளங்கள் எல்லாம் நோய் நிறைந்ததாக மாறப்போய் உள்ளங்கள் இறுகி அங்கே அஹ்லாக்கை தொலைத்து விட்டார்கள். அஹ்லாக்கை தொலைத்து விட்டார்கள். அஹ்லாக் பண்பு என்பது சும்மா வந்துடாது, அது சாதாரணமான ஒரு விஷயமும் அல்ல. அஹ்லாக் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நாளை மறுமையின் மிக முக்கியமான ஒரு இடம்தான் எம்முடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய அந்த மீசானுடைய தராசு, அந்த இடம்.
அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நாளை மறுமையில் நீதமனும் தராசியை நாம் நிறுவுவோம், பலா துபலம் எந்த ஒரு ஆத்மா மனிதி இழைக்கப்பட மாட்டாது, கடுவுடைய வித்தளவு இருந்தாலும் அத்தை நாம் பிஹா அதையும் கொண்டு வருவோம். நாமே அன்றைய நாள் கேள்வி கணக்கு கேட்க போதுமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அந்த நாள் இருக்கிறதே நீதமனும் தராசி நிறுவப்படக்கூடிய நாள், யாருக்கும் இந்த அநியாயம் நடக்காது. அந்த தராசை கனதியாக்கக்கூடிய அமல்களிலே உயர்வான அமலாக எதை சொன்னார்கள் தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழகான குணம், அழகான குணம் அவனுடைய மீசானுடைய தராசை கனதியாக்கும் என்று சொன்னார். அவ்வளவு பெரும் ஒரு சொத்துதான் சகோதரர்களே, தாய்மார்களே, அஹ்லாக் என்பது. எம்முடைய வாழ்க்கையில் நாம் சீராக்கி வைத்திருக்கிறோமா? எம்முடைய பேச்சுகளால் எத்தனை பேர்கள் மனம் நொந்திருப்பார்கள்? எம்முடைய பார்வைகளால் யாரையும் நீ பயப்படுத்த, அதாவது சிலதான் சொன்னாங்க, யாரும் திடுக்கிடும் அளவுக்கு நீ இருந்து விடாதே. ஒரு முஸ்லிமை யாரும் திடுக்கிட வைத்து விடக்கூடாது, அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, அது ஹராம் என்று சொன்னார்கள். அது ஹராம். ஒரு முஃமினை பார்க்கும் போது நல்லெண்ணத்தோடு பார்க்க வேண்டும், இதுவும் அஹ்லாக். நல்லெண்ணத்தோடு பார்த்தால் மட்டும்தான் அந்த மனிதனை பற்றிய நல்லெண்ணம் உள்ளத்திலே உண்டாகும், அந்த மனிதனோடு பண்பாடோடு நடப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமானவர்கள் அநியாயக்காரர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கவில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் யார் உறுதியான முஸ்லிம்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை முழுக்க முழுக்க வெறுத்தவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பவில்லையா? வாளை உருவி கொண்டு வந்தார்களே உமர் ரழியல்லாஹு அவர்கள், தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்காக வந்தவர்கள் பாதையை மாற்றி விடுகிறார்கள். சயீத் ரழியல்லாஹு அவர்கள் போகிறார்கள் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு, போய் அவர்களுக்கு அறைகிறார்கள். யாருக்கு? சகோதரிக்கு அறைகிறார். அதற்கு பின்னால் சகோதரி சொல்லுகிறார்கள், உமரே, நீ சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாததில் உண்மை இருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன என்று அச்சுறுத்தினார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், சரி என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போமே. குர்ஆனை எடுத்தார்கள், பார்த்தார்கள், உள்ளத்திலே மாற்றம் வருகிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் அது மிக மாற்றக்கூடிய ஒரு வசனம். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்று போகிறார்கள். நபி அவர்களே, பார்க்க வேண்டும் என்று போகிறார்கள். கதவு தட்டப்படுகிறது, எங்கே? தாருல் அர்கம், சஃபா மலைக்கு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாருல் அர்கம் கதவு தட்டப்படுகிறது. உள்ளால் குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கதவை திறந்து பார்த்தால் உமர் ரழியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டவர்கள் ஏதோ அநியாயம் செய்யத்தான் வந்திருக்கிறாரோ என்று நினைத்து உள்ளால் வரச் சொல்லி அவருடைய கைகள் இரண்டையும் கட்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூட்டி கொண்டு போனார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமருடைய இரு கைகளையும் அவுத்து விடுங்கள். ஏன் கட்டினீர்கள்? அவுத்து விடுங்கள். அவிழ்த்து விட்டார்கள். அதற்கு பின்னால் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். வாளை உருவி வந்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நபியே, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வெறுப்பான முகம் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய முகம்தான். இதோ இந்த நிமிடத்தில் இருந்து இந்த உலகத்தில் நான் விரும்பக்கூடிய முகம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். எதை வைத்து சொன்னார்கள் சகோதரர்களே, தாய்மார்களே? உள்ளத்தில் இருக்கிறது நற்குணம் என்றால் அதை அல்லாஹ் முகத்தில் வெளிப்படுத்துவார். அதை பார்த்த உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், உங்களை நான் நேசிக்கிறேன், உலகத்தார் அனைவரிலும் நான் நேசிக்கிறேன் உங்களை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேசம் வர காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான குணம், அழகான குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அண்டை வீட்டார் யார் தெரியுமா? ஒரு யகூதி. அண்டை விட்டார் யகூதி. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அந்த காலம், அதாவது எல்லோரும் கலப்பாக இருந்த காலம், அண்டை விட்டார் ஒரு யகூதி.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமா தாப்ப கட்டவோ புடவு கட்டவோ இல்லை. அவருடைய வீடும் விளங்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடும் இருந்தது. இவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த யகூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான வெறுப்பினால் அவர்களை நோவினைப்படுத்த வேண்டும் என்ற ஒண்ணுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு போக வெளியாகுவார்கள், பார்த்தால் அவருடைய வாசலிலே குப்பைகள் போட்டிருப்பார், அசிங்கங்களை போட்டிருப்பார், முட்களை போட்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பொருட்படுத்த மாட்டார். அவர் அவருடைய குணத்தை காட்டுகிறார், நான் என்னுடைய குணத்தை காட்ட வேண்டும் என்று அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். முதலாவது நாள், இரண்டாவது, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது இருக்கவில்லை. வெளியில் வந்து பார்க்கிறார்கள், குப்பை இருக்கல்ல, சரி போம்டு போயிட்டான். இரண்டாவது நாளும் பார்க்கிறாங்க, இருக்கல்ல. மூன்றாவது நாளும் பார்க்கிறாங்க, குப்பைகள் வாசல்ல போடப்பட்டிருக்கல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு யோசனை வருகுது, என்ன நடந்துச்சு? இந்த குப்பையை போட்ட யூதிய காணலையே, இவருக்கு ஏதாவது நோய் வந்திருக்குமோ? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் இது. ஒரு மனிதன் அநியாயம் செய்தாலும் அந்த மனிதனை அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு வெறுக்க மாட்டார்கள். அவனுடைய குணம் ஏதோ ஷைத்தான் அவரை போட்டு உசுப்புகிறான், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தன்னுடைய அழகான குணத்தை காட்டப் போகிறார்கள். நேராக போனார்கள் அந்த யகூதியுடைய வீட்டுக்கு. போகிறார்கள், உள்ளால் படுக்கையிலே இருக்கிறார். மூன்று நாட்கள் சுகையினத்தோடு இருந்திருக்கிறார். நேராக போனவர்கள் அந்த யகூதியுடைய படுக்கைக்கு பக்கத்திலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த நேரம் அந்த யகூதி கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சுகையினத்தோடு இருக்கிறேன் என்று? யார் உங்களுக்கு அறிவிச்சது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் அறிவிக்கல. உங்களோட வளமையான செயல் மூன்று நாள் இருக்கல்ல, நானே முடிவெடுத்தேன் ஏதோ நடந்திருக்கிறது என்று. அதனால் தான் என்னதான் நடந்திருக்குதோ வந்து பார்க்க வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்னதோடு அந்த யகூதியுடைய கண்ணினால் கண்ணீர் வடிகிறது, கண்ணீர் வடிகிறது. இவ்வளவெல்லாம் அநியாயம் செய்தும் இவர் அவைகளை பொருட்படுத்தாமல் என்னை நோயாளி என்றும் அறிந்து வந்திருக்கிறாரே பார்ப்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த குணம் அவருடைய கண்ணால் கண்ணீரை வடிய வைக்கிறது. அந்த நேரத்திலே அந்த யகூதி கேட்கிறார், அதீனுக்கு யமுருக்க பிஹாதா முஹம்மதே, உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் இப்படியெல்லாம் அழகான பண்புகளை சொல்லி தருகிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் அக்தர் மின்ஹாதா, இது மட்டுமல்ல இதைவிட சொல்லி தருகிறது என்று சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவருடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லாக். சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லாக் ஒன்று இரண்டல்ல, சம்பவங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள். ஸைத் இப்னு ஸானான் சொல்லக்கூடிய ஒரு மனிதரோடு, அவர் ஒரு முஸ்லிமான மனிதர் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்திருந்தார்கள். ஒரு நாள் என்ன செய்தார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை சோதிக்கவே அவருடைய உள்ளத்திலே சில எண்ணங்கள் இருந்தது. இவர்களை பற்றி தௌராத்திலே படித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகிப்பு தன்மை இருக்கிறாராம். அவர் நபியாக இருந்தால் சகிப்பார்கள், பொறுமை காப்பார்கள் என்ற பண்பெல்லாம் படித்திருக்கிறார். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை சஃபையோடு இருக்கும் போது, தன்னுடைய சஹாபாக்களோடு இருக்கும் போது, அங்கே அபூபக்கர், உமர் ரழியல்லாஹு அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வந்தவர்கள் ஸைத் இப்னு ஸானா அல்லாஹ்வுடைய தூதருடைய அதாவது ஆடை பிடித்து அதட்டி கேட்டார், என்னுடைய கடனை தந்துவிடு என்று. அவர் வந்திருக்கிறார், தவணைக்கு முன்னால் வந்திருக்கிறார், இருந்தாலும் உசுப்பி கேட்கிறார், என்னுடைய கடனை நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் பேசவில்லை, எதையும் பேசவில்லை. உமர் ரழியல்லாஹு அவர்கள் வாளை தூக்கினார்கள் வெட்டுவதற்கு. உமரே, பொறுமையாக இருங்கள், இது எனக்கும் அவருக்கும் மத்தியிலே உள்ள விடயம், எனக்கும் அவருக்கு மத்தியிலே உள்ள விடயம், பொறுமையாக இருங்கள் உமரே என்று சொல்லிவிட்டு அவருடைய கடனை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரே, கடனை கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் அதட்டினீர்களே, அதற்காக வேண்டி மேல் மிச்சமாகவும் அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த குணத்தை பார்த்து உடனே இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார் ஸைத் இப்னு ஸானா ரழியல்லாஹு அன்ஹு. அழகான குணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம். அன்பாந்தவர்களே, இதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை.
இதன் மூலம் தான் இஸ்லாம் வளர்ந்தது என்று எம்முடைய வாழ்க்கையில் அஹ்லாக் இல்லாத ஒன்றுக்காக வேண்டி எம்மை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். சிலர்களோடு சிலர்கள் பேசுவதற்கு பயம், சிலர்களோடு சிலர்கள் பேசுவதற்கு பயம். யார் அவர்கள் தெரியுமா? கடின உள்ளமுடையவர்கள். கடின உள்ளமுடையவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் கடின உள்ளமுடையவர் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உள்ளங்களை மிருதுவாக்குங்கள். யாருக்கும் உள்ளங்களை விரிவாக்கி கொடுங்கள். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு பேசுங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம், சில திமிர்கள் பிடிக்கும். ஒன்று அரசியல் திமிர், அல்லது பணத்திமிர், அல்லது வேறு வேறு பொறுப்புகள் திமிர் வந்தாலும் முகத்தில சிரிப்பிருக்காய், முகத்தில சிரிப்பிருக்காது. இவர் பெரிய பொஸ்ஸா இருக்கலாம், எம்பெருமானாரை விடவா, அல்லாஹ்வுடைய தூதரை விடவா ஆட்சி செய்து விட்டோம், அவர்களை விட பெரியவர்களா நாம், எப்படியான ஒரு குணம்? அனஸ் ரதியல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹிதுமத் செய்திருக்கிறேன், பணிவிடை செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளம் நோவும் அளவுக்கு நடந்ததே கிடையாது, பேசியதும் கிடையாது, செயல்களும் இருக்கவில்லை. இதை ஏன் செய்தா என்று கூட கேட்க மாட்டார்கள். ஏன் இதை ஏன் செஞ்சா என்று கேட்டா கூட என்னுடைய உள்ளம் நோவும் என்ற ஒன்றுக்காக வேண்டி கேட்கவில்லை. நான் எவ்வளவு பெரிய அகலாக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாதையிலே போகிறார்கள், பாதையிலே போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே ஒரு தேல், ஒரு தேல் அது போகிறது தண்ணீரை, தண்ணீரில் விழுவதற்காக வேண்டி. அதுக்கு தெரியாது தண்ணியாண்டு தெரியாது, போகிறது தண்ணீரில் விழப்போகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தேளை பிடித்து தூக்கி போட்டார்கள். சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே அந்த தேள் கொட்டி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் விசஜந்தி, ஏன் யா ரசூலல்லாஹ் உங்களை கொத்தி விட்டது, எதற்காக வேண்டி அதை பிடிக்க போனீர்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அதனுடைய குணத்தை காட்டியது, நான் என்னுடைய குணத்தை காட்டினேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸில்மன் கதஅ, உன்னை துண்டித்தவர்களை நீ சேர்ந்து வாழ், என் பெருமானாருடைய உபதேசம். வாஃபு அம்மன் தலமக், அநியாயம் செய்தவனை நீ மன்னி. வாஅதிமன் ஹரமக், தடுத்தவனுக்கு நீ கொடு. வஅஹ்ஸிமன் அஸா இலைக், உனக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ அவனுக்கு நீ நல்லதை செய்தாய். இதான் அழகான குணம். துண்டிச்சா சேரு, யாராக இருக்கட்டும் பரவாயில்லை, துண்டித்தவனை அல்லாவே துண்டித்து விடுவார், நீயும் துண்டித்தால் உன்னையும் துண்டித்து விடுவார். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிளவு. ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த இரு சகோதரர்களுக்கு மத்தியிலே குரோதம் உண்டாகி இருவரும் வருடக்கணக்கு பிரிந்திருக்கிறார்கள். இரத்த பந்த உறவு என்றால் இந்நிலையில் மரணித்தால், இந்நிலையில் மரணித்தால் அவன் நரகவாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹம், இரத்த பந்த உறவை துண்டித்தவன் சொர்க்கம் நுழைய முடியாது என்றால் அவன் நரகம் தான் நுழைவான் என்று அர்த்தம். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு மத்தியில் குணங்களை, உங்கள் இரத்த பந்தங்களுக்கு மத்தியிலே சீராக்குங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே குணங்களை சீராக்குங்கள். சில வேளைகளில் கணவன் கோபப்படும் போது மனைவி அந்த இடத்திலே இறங்கி போக வேண்டும். சில வேளைகள் மனைவி கோபப்படலாம், அந்த நேரத்திலே கணவன் கொஞ்சம் இறங்கணும். இது தோல்வி அல்ல, இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விடயங்கள் மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அந்த பண்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டார்கள், நபியே உங்களோட மனைவி சஃபியா இருக்கிறாவே, அந்த கட்டையான சஃபியா, அவ உங்களுக்கு போதுமானவ என்று ஒரு விதமான குத்து வார்த்தை போல சொல்லிவிட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மனைவியை நான் திருத்த வேண்டும், சீராக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி. ஏன், இது ஒரு நல்ல குணம் அல்ல. அடுத்தவரை குத்தி காட்டுவது, அடுத்தவருடைய குறையை தேடுவது என்ன நல்ல குணமா? நரகவாதிகளுடைய குணம், நரகவாதிகளுடைய குணம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவர்களுடைய குணம். அந்த நேரம் சல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா நீ பேசிய வார்த்தையை கடல் நீரிலே கலந்தால் கடல் நீர் கூட பழுதாகிவிடும், மாசடைந்து விடும் என்றார்கள்.
அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, எம்மாள் யாரும் நலவை அடைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர எம்மாள் யாரும் நோவினைப்பட்டுவிடக்கூடாது. நபி அவர்களுடைய காலத்திலே யாருக்காவது ஏதாவது அநியாயம் செய்திருப்பார்களா? எனக்கு தெரியும், உக்பத்து பின் அபி முஹைத் என்று சொல்லக்கூடிய காபிர் ஒட்டகத்துடைய குடலை அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருக்கும் போது கொண்டு வந்து கழுத்திலே போடுகிறார். போடக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் கூட வெளியில் தள்ளிவிட்டது. அந்த அளவுக்கு வருத்தம். தன்னுடைய மகள் ஒருவர் வந்து அந்த ஒட்டக குடலையெல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பியதோடு வாளை தூக்கவில்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, அநியாயம் செய்தான் உக்பத்து பின் அபி முஹைத். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவனை ஏசவில்லை, ஆள் வைத்து அடிக்கவில்லை. உடனே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார். இதுதான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணு. உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்தாலே அவசரப்படவா, மாற்றமாக அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய போய்விடாதீர்கள். எம் பெருமானாருடைய குணம் அல்ல. விடுங்கள், அவரை பரவாயில்லை, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது, விடுங்கள். அவர் செய்த அநியாயம் வேண்டும் என்றே அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று செய்திருந்தால் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிருன் அம்மா யஅமலுல் லாலிமூன். அநியாயம் செய்தானே, அவன் அநியாயம் செய்ததை அல்லாஹ் அறியாமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி நினைக்க வேணாம். இன்னமானு அஹிரஹும் லியௌமின் தஷ்கசு ஃபீஹில் அப்சார். எந்த நாளையிலே கண் பார்வைகள் கேவலத்தினால் கீழ் நோக்கி தாழ்ந்து விடுமோ அந்த நாள் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நாளையில் அல்லாஹ் பிடிப்பான். அதுதான் மறுமையுடைய நாள். பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. எம் மூலம் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது. சிலர்கள் அநியாயம் செய்வதிலே ஒரு தைரியம், அடுத்தவனை மானபங்கப்படுத்துவதில், அடுத்தவனை கேவலப்படுத்துவதில், அடுத்தவனை தாழ்த்துவதில், அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதில், அடுத்தவனை சொத்தை அபகரிப்பதிலே, அடுத்தவனை அடக்கி ஆள்வதில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குணங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்த குணம், வெறுத்த குணம். இந்த குணங்கள் உடையவன் தன் குணத்தை மாற்றவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனுடைய பார்வையை கேவலத்தினால் கீழ் தாழ்த்த வேண்டிய ஒரு நிலை வரும், கேவலமான நிலை வரும். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்கவில்லை. ஒருவரா இருவரா எமக்கெல்லாம் தெரியும். எத்தனை பேர்கள் அபு சுஃபியானை எடுத்தாலும் சரி, இக்ரிமாவை எடுத்தாலும் சரி, அவரெல்லாம் சஹாபாக்கள். ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள். அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நோவினைப்படுத்தியவர்கள் அவர்கள், எந்த அளவுக்கு நோவினைப்படுத்தியவர்கள் எமக்கெல்லாம் தெரியும். அப்துல்லா பின் உபை பின் சலூல் யார் அவன், நல்லவனா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பத்தினி, அவர்கள் மீது அபாண்டம் சுமத்தியவன் தான் அப்துல்லா பின் உபை பின் சலூல். அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கிறானே, அவன் மரணிக்க போகிறான். அந்த நேரம் அவனுடைய மகன் ஓடி வருகிறார். ஓடி வந்து சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை ஒரு வசியத்து செய்தார். என்ன வசியத்து தெரியுமா? அவர் மரணிக்க போகிறார், அவர் மரணித்ததன் பின்னால் உங்களுடைய மேலாடையை கொண்டுதான் என்னுடைய தந்தைக்கு கஃபன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இமாம்மார்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு மோசமானவன் யார்? அப்துல்லா பின் உபை பின் சலூல். இந்த கடைசி நேரத்திலே எதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடைதான் என்னுடைய கஃபனாக மாற வேண்டும் என்று அவன் கேட்டான், ஏன் வசியம் செய்தான்? இமாம்மார்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் தன்னுடைய மனைவிக்கு இட்டு கட்டிய நேரம் அவர்கள் அவனுக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அதற்கு மாற்றமாக எல்லா விடயங்களையும் ஒப்படைத்தார்கள். யாரிடம்? ரப்பிடத்தில் ஒப்படைத்தார்களே. அந்த ஒரு திருப்தி, ஏன்னா எனக்கு நபி அவங்க எந்த அநியாயமும் செய்யலையே, நான் தானே செஞ்சு போட்டேன் என்று கடைசி நேரம் அவர் நோவினைப்படுகிறார். நோவினைப்பட்டவர் உணர்கிறார், நான் எவ்வளவு நல்ல மனிதர் அவர். அந்த ஒரு அன்பு உண்டாகிறது கடைசி நேரம். அதனால் தான் கேட்டார், அவருடைய மேலாடையை கொண்டுதான் எனக்கு கஃபன் செய்யப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் உண்மை. எமக்கு அநியாயம் செய்பவருடைய விடயத்தில் நாம் பொறுமை காத்தால், எமக்கு அநியாயம் செய்யக்கூடியவருக்கு மாற்று பரிகாரம் அல்லாஹ்விடம் மட்டுமே சொல்லாமல், வேறு வழிகள் தெரிவு செய்யாமல் அல்லாஹ்விடம் மட்டும் முறைப்பாடு செய்துவிட்டு விட்டுவிட்டால் ஒரு நேரம் வரும்,
அந்த நேரம் அவருடைய உள்ளம் உறுத்தும். இவ்வளவெல்லாம் பொறுமையாக இருந்த மனிதர் இவர், நான் அல்லையா அநியாயம் செய்து விட்டேன் என்று உங்களை நேசிக்க கூடியவராக அவர் மாறுவார். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் நடந்தது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வாளை ஏந்தியவர்கள், நோவினை கொடுத்தவர்கள் எல்லாம் நபி அவர்களை நேசித்தார்கள் என்றால் ஏன் சகோதரர்களே, தாய்மார்களே, அநியாயங்களின் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தார்கள். அநியாயம் என்பது சாதாரணம் அல்ல. தைரியப்பட்டு விடாதீர்கள். யாருடைய மான விஷயத்திலும் சொத்து விஷயத்திலும் தைரியப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள் தெரியுமா? இன்று சர்வ சாதாரணமாக அடுத்தவனுடைய சொத்துக்கு விலை பேசுகிறார்களே, அடுத்தவனுடைய சொத்தை தன்னுடைய சொத்தாக வழக்காடுகிறார்களே. அடுத்தவன்ட கடன் நல்லா தெரியும், அவருக்குள்ள அது அவருக்குள்ள பொலிட்டிக்கல் பவரை வச்சு அவர் என்ன செய்யறாரு அதை என்னுடையது என்று மாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் எவண்ட சொத்தையும் புழுங்கலாம், யாருடைய பணத்தையும் புழுங்கலாம், யாரையும் மானபங்கப்படுத்தலாம், யாரையும் கொல்லலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாத்துக்கும் இந்த உலகம் இடம் கொடுக்கும். ஆனால் மறுமை இவைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாது. அநியாயம் இருக்கிறதே, அநியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பயந்தார்கள். ஏன் தெரியுமா? அநியாயம் என்பது இத்தகொல்வுல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு பண்பு அநியாயம் செய்யறது. இத்தகொல்வுல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா தஸ்அது இல ஸமா கஅன்னஹா ஷிராரா, வானத்துக்கு அது போவும், மேல் நோக்கி போவும், நெருப்பாக போகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநியாயம் மேல போற நேரம் நெருப்பா போகுமா? அது திரும்பி இறங்குமாக இருந்தால் அநியாயம் செய்தானே அவன் மீதுதான் அது விழும். எவ்வளவு பயங்கரம்! அநியாயம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் பட்டு சாகிறார்கள். அல்லாஹ் உடனே கொடுக்க மாட்டான். அல்லாஹ் உடனே கொடுக்க மாட்டான், நேரம் கொடுப்பான். அல்லாஹ் நேரம் கொடுப்பான். நபியே, அவர்களுக்கு அவர்களை விடுங்கள், தவணை கொடுங்கள், அவர்களுக்கு நேரம் வரும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அதனால சகோதரர்களே, அந்த கேவலமான நிலைக்கு நாம் மாட்டிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வஃபாத் ஆகுவதற்கு சுமார் 11 நாட்கள் இருக்கு. தன்னுடைய தோழர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. இரு சஹாபாக்களுடைய உதவியோடு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கொண்டு போய் மிம்பரிலே உட்கார வைக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சூழ இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அன்பு தோழர்களே, மன் குந்து ஜலத்து லஹு ஜஹரன் ஃபஹாதா ஜஹரி ஃபலிஸ்தகிது மின் யௌம், உங்களில் யாருடைய முதுகுக்காவது நான் அடித்திருந்தால் இதோ எனக்கு முதுகு இருக்கிறது, அடித்தின்றே நாள் பழி வாங்கி விடுங்கள். வமன் குந்து சத்தந்து லஹு இர்தன் ஃபஹாதா இர்தி ஃபலிஸ்தகிது மின் யௌம், உங்கள் யாருக்காவது இயேசு உங்களை மானபங்கப்படுத்தி இருந்தால் இந்த முஹம்மதுக்கு மானம் இருக்கிறது, என்னை இயேசு என்னையும் மானபங்கப்படுத்தி பழிதிருத்தி விடுங்கள். உங்களில் யாருடைய சொத்தையும் நாம் அபகரித்திருந்தால் தீனார் திருகங்கள் என் கையை விட்டு போவதற்கு முன்னால் என்னிடமிருந்து அவைகளை வாங்கி பழிதிருத்தி விடுங்கள். நாளை மறுமை வரைக்கும் விட்டுவிடாதீர்கள். ஏன்? நாளை மறுமைக்கு இந்த அநியாயங்கள் வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பயங்கரமான முடிவுகள் இருக்கும். அடியார்களுக்கு மத்தியிலான நீதிமன்றம் தான் அது. அதிலே அநியாயம் செய்தவனும் அநியாயம் செய்யப்பட்டவனும் ஏற்றப்படுவார்கள். அந்த நேரம் யார் உலகத்தில் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அந்த அநியாயம் செய்தவர் கூண்டிலே ஏற்றப்படுவார், அநியாயம் செய்யப்பட்டவர் கீழால் இருப்பார். அந்த நேரம் அநியாயம் செய்யப்பட்டவரை அவர் பழி வாங்குவார். அன்பார்ந்தவர்களே, பயங்கரமான ஒரு நாள் நாளை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் பயந்த விடயம் சஹாபாக்கள் முகத்தை மூடிவிட்டு அலம் ஆரம்பித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலம் எமக்கு எந்த அநியாயம் நடக்கவில்லை என்றார். எம்மை பார்த்து நாம் மரண தருவாயில் இருக்கிறோம் என்று இது நான் நீங்க நினைங்க, உங்களை நினைங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க உங்களை நினைச்சு கொள்ளுங்க. இது நான் மரண தருவாயில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு யாருக்காவது நம்ம அநியாயம் செஞ்சேனான்னு கேட்டா எத்தனை பேர் பேச வருவாங்க? செஞ்ச அநியாயங்கள் ஒன்றா ரெண்டா சுத்தும். எத்தனை அநியாயங்கள் மறைமுகமாக செய்தது, பகிரங்கமாக செய்தது. சிலர்கள் தைரியமாக செய்வார்கள் பகிரங்கமாக. ஏன்? அவர் சண்டியன், உலகத்தில சண்டியன் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மட்டும் விளையாண்டு விட வேண்டாம் சகோதரர்களே, தாய்மார்களே.
அடியாருடைய விஷயத்திலும் விளையாண்டு விட வேண்டாம். பயங்கரமான தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு அடியானை பற்றி அடியானுக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விட்டால் ஒரு முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ யார் நோவினை கொடுப்பார்களோ பிகைரி மக்தசபு அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி நோவினை படுத்துவார்களோ அவாண்டத்தை சுமந்து கொண்டார்கள், பெரும் பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பயங்கரமான விஷயம். அநீதி இழைக்கப்பட்டவர் யாரோ அவர் பக்கம் அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறான். அன்பாந்தவர்களே, வாழ்நாளையில் படிப்பதற்கு எத்தனையோ பாடங்கள் முன்னுதாரணத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நாங்க இன்றைக்கு ஒருத்தருக்கு ஏசு ரெண்டா எங்கட ஏச்சில வித்தியாசம் இருக்கிறது, லேசல்ல ஏச்சில வித்தியாசம் இருக்கிறது. அவன் தலை தூக்க முடியாத அளவுக்கு ஏசி முடிச்சிருவோம். அது என்னென்ன லாங்குவேஜ்லயோ எல்லாத்தையும் விட லேசான லாங்குவேஜ் தான் பெரும்பான்மை லாங்குவேஜ். எடுத்து உட்டாட சரியா பேச தெரியாதவன் அந்த பாசம் பேசுவான். அடுத்தவனுக்கு ஏசுறதுக்குரிய பாச பேசுவான். குத்து வார்த்தை பேசுறதுக்கு அந்த லாங்குவேஜ் நல்லாவே ஒரு லேசான லாங்குவேஜ். நாவுக்கு டக்குன்னு வந்துடும், நாவுக்கு டக்குன்னு வந்துடும். எத்தனை பேச்சுகள் பேசி முடித்து விடுகிறோம், ஒரு பிரச்சனை வந்து விட்டா. நிர்வாக தேர்வு பல பள்ளிகளில் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை. நிர்வாக தேர்வின் போது கூட எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பேருடைய மானங்கள் அந்த இடத்திலே போக்கப்படுகிறது. மானம் என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கபாவை பார்த்து மா அஅலமக்கி, நீ எவ்வளவு உயர்வானது, மமா அஷத்து ஹுர்மத்தக்கி, எவ்வளவு ஒரு கண்ணியம் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். லில் முஃமினி அஷத்து ஹுர்மத்தம் மின்கி, ஆனால் ஒரு முஃமினுடைய கண்ணியம் உன்னை விட கண்ணியம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபாவை விட கண்ணியம் என்றார்கள். எதை பார்த்து? ஒரு முஃமினை பார்த்து சொன்னார்கள், முஃமினுடைய கண்ணியம் கஅபாவை விட கண்ணியம். கஅபாட பக்கம் காரை துப்புவோமா? கஅபாவுடைய பக்கம் காலை நீட்டுவோமா? கஅபாவுடைய பக்கம் விரலை கூட நீட்டுவோமா? கஅபாவுடைய பக்கம் அசிங்கத்தை வீசுவோமா? கஅபாவை பார்த்து ஏதாவது ஏசுவோமா? கஅபாவை பார்த்து அன்பாந்தவர்களே ஏதாவது மோசமான வார்த்தை பேசுவோமா? கஅபாவுடைய புடவை கிழிப்போமா? கஅபாவுடைய புடவையில் அசிங்கத்தை அப்புவோமா? செய்ய மாட்டோமே. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கஅபாவை விட கண்ணியம் ஒரு முஃமின் என்றால் ஒரு முஃமினை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாக்கணும். ஒரு முஃமினுடைய கண்ணீர் துளி போதும் சகோதரர்களே, தாய்மார்களே, மிக கவனம். அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய கண்ணீர், பலகீனராக இருந்த ஒன்றுக்காக வேண்டி அநியாயம் செய்யப்படுகிறார் என்று வைப்போம். அல்லாஹ் உங்கள் பக்கம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்ட பலகீனருடைய பக்கம் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு மன்னன் அநியாயக்காரன், அவன் என்ன செய்தான், பெரிய ஒரு மாளிகை கட்டினான். அவன் மாளிகை கட்டக்கூடிய நேரம் அவன் கவனிக்கல, அவன் மாளிகைக்கு முன்னாலே ஒரு ஒரு பாட்டியுடைய ஒரு மூதாட்டியுடைய கூடாரம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போகுது, மன்னர் வர்றாரு, வந்து பார்க்கிறார். அவர் வீட்டுக்கு முன்னாலே ஒரு மூதாட்டியுடைய ஒரு கூடாரம் இருக்குது. அந்த நேரம் அந்த மூதாட்டி இருக்கல, பாவம், யாருமே பார்ப்பாரற்ற ஒரு ஆச்சி, பார்ப்பாரற்ற ஒரு உம்மா, யாருமே இல்ல அவங்களுக்கு. அவங்க இருந்த வீடு அது, அவங்களுக்கு வேற தங்குறதுக்கு வசதி இல்லை, பார்க்கறதுக்கும் யாரும் இல்லை. இப்ப என்ன செய்யறான் அந்த மன்னன், அவன் கேவலமாக நினைச்சான், என் மாளிகைக்கு முன்னால இப்படி ஒரு வீடு, அதை உடைச்சு தரமட்டமாக்குனான், அதை உடைச்சு தரமட்டமாக்குனா. இப்படி என் சமூகம் இருக்கிறாங்க இன்றைக்கு. அன்புடைய உம்மத்தில இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய சுய கௌரவத்துக்காக வேண்டி ஏழைகளை மட்டம் தட்டக்கூடியவர்களும், பலகீனர்களை மட்டம் தட்டக்கூடியவரும் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா, உடைச்சிட்டாங்க அந்த கூடாரத்தை, உடைச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அந்த மூதாட்டி தாய் வருகிறார்கள், வந்து ஓய்வெடுப்பதற்காக வேண்டி மாலை நேரம் ஆகிறது, வந்து பார்க்கிறார்கள், வீடு உடைந்திருக்கிறது. அதுக்கு பின்னாலதான் தெரிய வருகிறது, இவர்கள் தான் உடைத்திருக்கிறார்கள். அந்த மூதாட்டிக்கு அவங்களோட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்? அது உமா ஒரு ஆட்சி, வயசான உமா, அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு துணையும் யாரும் கிடையாது. ஆனாலும் யார் இருக்கிறான் துணை? அநீதி இழைக்கப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்.
அந்த மூதாட்டிக்கு தெரியும் இவனோடு எனக்கு மோத முடியாவிட்டாலும் அல்லாவுக்கு முன்னால் இவன் பலகீனன், அல்லாவுக்கு முன்னால் இவன் பலகீனன் என்று தெரியும். உடனே கையை தூக்கினார்கள் அல்லாஹ்விடம். இப்படி எத்தனையோ அநியாயம் செய்யப்பட்டவர்கள், கரத்தை தூக்கி அநியாயம் செய்தவர்கள் கீழ் தட்டிலே கேவலத்திலே இருக்கிறார்கள், தலை தூக்க முடியாமல் இருக்கிறார்கள், எலும்பி நடக்க முடியாது. ஒரு ஆலிமுக்கு அல்லாஹ் மீது சத்தியமாக உண்மை சம்பவம், மிக கவனமாக இருங்கள். உலமாக்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உலமாக்கள் விஷயத்தில் அதிகமானவர்கள் விளையாடுகிறார்கள். உலமாக்கள் என்றால் தரம் குறைவாக பார்க்கும் சமூகம் இன்னும் இருக்கிறார்கள். உலமாக்கள் என்பவர்கள் தரம் குறைவாக பார்க்கப்படக்கூடியவர்கள் அல்ல. உலமாக்கள் இந்த சமூகத்தின் நேர்வழி காட்டிகள், ஒளிவிளக்குகள். சில வேளைகளில் பிழைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அவர்களும் மனிதர்களே தவிர மலக்குமார்கள் அல்ல. அவர்களுக்கு குறை இருந்தால் சொல்லி காட்டும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட வல்ல நாமெல்லாம் பெரியவர்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அழுகிறார்கள். அவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு பெரும் ஒரு அறிவாளி, எவ்வளவு பெரும் ஒரு மேதை, எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர். சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறான் உமர் ரதியல்லாஹு அவர்கள். அவ்வளவு கண்ணியமானவர்கள். அவர்கள் வரும் பாதையில் சைத்தான் குறுக்கிட மாட்டான், விரண்டோடி விடுவான். அவ்வளவு கண்ணியமானவர்கள் அந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் அழுகிறார்கள். அழக்கூடிய நேரத்திலே தன்னுடைய தோழர் ஒருவர் கேட்டார், உமரே ஏன் அழுகிறீர்கள், அமீருல் முஃமினீன் ஏன் அழுகிறீர்கள்? அந்த நேரம் சொன்னாங்க, எல்லாரும் இந்த உமரை பத்தி நல்லதுதானே சொல்றாங்க, இந்த உமர்ற குறைய ஒத்தனும் சொல்றான் இல்லையே, இந்த உமர் தான் எல்லாத்திலையும் சரிதே சொல்றாங்களே, என்னுடைய குறையை என்னிடம் சொல்லுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னதோடு அந்த சஹாபி பக்கத்தில் இருந்து சொன்னார், இதுக்கு பின்னால ஏதாவது உங்களோட குறையை கண்ட நான் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கும் தெரியும் நானும் மனிதன், என்னிலும் குறை இருக்கும் என்று. அதனால் உலமாக்கள் விஷயத்திலே நீங்கள் ரகசியமாக மறைமுகமாக அவர்களுக்கு அபாண்டம் சுமத்தி, அவர்களுக்கு அவர்களை பற்றி புறம் பேசி ஹராத்தை சம்பாதித்து விடாதீர்கள். ஹாஃபிது இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், லுஹூமுல் உலமா மஸ்மூமத்துன், உலமாக்களுடைய மாமிசம் விஷம் பூசப்பட்ட மாமிசம் தான், விஷம் பூசப்பட்ட மாமிசம். உண்டவர்கள் பலர்கள் சமூகத்திலேயே கிடையாது, முகவரியையே அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டார். அன்பாந்தவர்களே சொல்ல வருகிறேன், அநியாயம் விஷயத்தில் எல்லோரையும் பயப்பட வேண்டும். மிக முக்கியமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், உலமாக்கள் விஷயத்தில் மட்டும் அநியாயம் நினைத்து விடாதீர்கள். ஒரு மதரசாவில் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த நேரம் ஒரு சண்டியன், என்ன சண்டியம்மா இருக்கிறாங்க தானே ஊர்ல, சண்டியன் வந்தாரு. வந்து அந்த ஆளி முக்கி எட்டி உதைந்தார். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், வருட கணக்கிலே யானை கால் நோயோடு இருக்கிறார். எந்த காலினால் எத்தி உதைந்தாரோ அந்த கால் யானை காலாக எல்லாம் மாற்றி விட்டார். ஏன் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை இது. அநியாயம் செய்வதை தைரியமாக செய்கிறார்கள், அதனால மிக கவனம். அதே போலதான் இந்த தாய், இந்த மூதாட்டி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. பலகீனமான ஒரு தாய் அல்லாஹ் கிட்ட தூக்கினான், யாரும் நான் தான் இருக்கலை, உன் கூட்ட உடைக்கிற நேரம் நீ எங்க போயிட்டா அல்லா, எப்படி ரோசவர் அல்லாக்கு. அந்த உம்மா அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுறாங்க, அவங்களோட பாஷையில அல்லாவோட பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்னது சுத்தமான தமிழ்லயே அல்லாஹ் கிட்ட கேட்கணும் இல்ல. அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் தனக்கு எப்படி கேட்க முடியுமோ அந்த பாஷையிலே கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவங்க என்ன இந்த ஊட்ட உடைக்கிற நேரம் நான் தான் இருக்கல, யா அல்லாஹ் நீ எங்க போயிட்டா யா அல்லாஹ் என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சரித்திராசிகள் சொல்லுகிறார்கள், அந்த மன்னனுடைய முழு கோபுரத்தையும் அல்லாஹ் இடிந்து கீழே விழ வைத்தார். அநியாயம் பயங்கரமாக சம்சுதீ தஹைபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க ஒரு சம்பவத்தை. ஒரு மனிதர் வருகிறார், அவர் சொல்லிக் கொண்டு வராரு, நான் யாரு என்னை கண்டவர்கள் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க யாருக்கும் சொல்லிக்கொண்டே வர. அந்த நேரத்துல நிப்பாட்டி கேட்டாங்களா, என்னப்பா நீ சொல்ற அந்த நேரம் விஷயத்த சொன்னாங்களா, இப்படித்தான் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்த பெரியவன், நான் மிக பலசாலி, நான் என்ன செஞ்சேனண்டா, அதாவது அடுத்தவர்களை அடக்கி ஆளுவேன். இந்த சம்பவத்தோடு நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தவர்களை அடக்கி ஆளுவேன். அந்த நேரத்துல ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்தார். அவர் மீன் பிடிச்சார், பெரியோரு மீன் அவருக்கு மாட்டிட்டுது. நான் சொன்னேன் அந்த மீன் எனக்கு தந்துரு. அவர் சொன்னாரு, நான் கஷ்டவாளி, இதை வித்து தான் இந்த குடும்பத்தை பார்க்கணும், இல்ல எனக்கு தந்துடு என்று சொல்லி பலவந்தப்படுத்தி அவரை ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டார்.
எடுக்கிற நேரம் அந்த மீன் ஒரு கடி கடிச்சிட்டு இவர கையை, யார எடுத்தானே அவன் கையை கடிச்சு இவர கணக்கெடுக்கல. நாள்கள் போக போக கையில விஷமேறுது, கடுமையான வருத்தம், கடுமையான வருத்தம். இவர் போறாரு வைத்தியசாலைக்கு, விரல வெட்டணும் தான் டாக்டர், விரல வெட்டியாச்சு, கொஞ்சம் அப்படியே ஒடு ஏறுது, அதுக்கு பின்னால மணிக்கட்டால அப்படியே கையை முழு கையையும் சந்து வரைக்கும் வெட்டப்பட்டாச்சு, சந்து வரைக்கும் வெட்டப்பட்டாச்சு. இப்ப இவரு இந்த விஷயத்தை சொல்றார், என்னது நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் என்று சொல்ற நேரம் அந்த மனிதர் சொல்றாரு, அது வேற யாரும் இல்லை ஏண்ட மீனத்தை நீ எடுத்த. சரி, அந்த நேரம் நீ என்ன சொன்ன அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இவன் பலகீனமானவன் அல்ல, இவன் தைரியசாலி, நான் பலகீனமானவன் யா அல்லாஹ், இவன் அவனுடைய அந்த அடக்கியாலும் தன்மையை கொண்டு என்னுடைய மீனை அவன் எடுத்து விட்டான் அநியாயமாக, யா அல்லாஹ் நீ பலகீனன் இல்லை, உன்னுடைய சக்தியை அவனுக்கு காட்டி விடு என்று கேட்டேன். அல்லாஹ் காட்டினான் சக்தியை. மிக கவனம் சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பு நபியுடைய அகலாக்கை தவற விட்டோம் என்றால் வாழ்க்கையே நாசம். அதனால் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, பண்பாடுகளை வாழ்க்கை உண்டாக்கும். என் பெருமானாருடைய அகலாக்குகளை படியுங்கள், எப்படியான பண்பு நிறைந்தவர்கள் அவர்கள், அநியாயத்தை தூக்கி வீசுங்கள் வாழ்க்கையிலே, பயங்கரமானது, நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு திரை போட்டு விடும் அநியாயம், அந்த அளவுக்கு மிக பொல்லாததுதான் அநியாயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை எடுப்போம் எம்முடைய வாழ்க்கையிலே. இந்த ரமலானுடைய மாதம் உள்ளங்களுக்கெல்லாம் மிக பெரும் ஒரு பயிற்சியை உண்டாக்கக்கூடிய மாதம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரமலானிலே எமக்கு கிடைத்திருக்கிறது. அழ அழ எம்முடைய உள்ளங்கள் மிருதுவாகும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அதிகமாக அழுங்கள். அழுகை என்பது சாதாரணம் என்ன, உள்ளம் மிருதுவாகினால் நற்குணம் நிறையும். நற்குணம் நிறைந்தால் நாளை மறுமையில் அந்த நற்குணம் போதும் எம்முடைய மீசானுடைய தராசை கனதியாக்க. எனவே பாவங்களை மன்னித்து எம்முடைய வாழ்க்கையில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக்குகளை, நற்குணங்களை நிரப்பமாக்கி நாளை மறுமையில் எம்முடைய மீசான் கனதியாக்குவதற்கு காரணமாக எம்முடைய குணங்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யாரும் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். சிறப்பான ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறாய் அல்லாஹ், ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தும் எமக்கு தெரியும் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, பாவத்தோடு எமக்கு மௌத்தை தந்து விடாது யா அல்லாஹ், அநியாயத்தோடு எம்மை மரணிக்க வைத்து விடாது யா அல்லாஹ், அடுத்தவர்களை நோவினை படுத்திய நிலைமையில் எமக்கு மரணத்தை தந்து விடாது யா அல்லாஹ், உன்னுடைய அன்புக்குரியவர்களாக எம்மை நீ புறக்கி எடுத்ததன் பின்னால் எமக்கு மௌத்தை தந்து விடியா அல்லாஹ், உன் மன்னிப்பு கிடைத்ததன் பின்னால் எமக்கு மௌத்தை தந்து விடியா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறியதன் பின்னால் எமக்கு மௌத்தை தந்து விடியா அல்லாஹ். எம்முடைய குணங்கள் எல்லாம் பழுதாகி இருக்கிறது யா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்குகளை எம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமாக்கிறியா அல்லாஹ், யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தை உண்டாக்கிவிடியா அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திவிடியா அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களுக்கு பொறுப்புதாரியும் நீ மட்டும்தான் யா அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்களை இல்லாமல் ஆக்கிவிடுவாயாக கெட்ட நோய்களை விட்டு எம்முடைய உள்ளங்களை பாதுகாத்துவிடியா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ் பல சிரமங்களோடு நம்முடைய மாளிகையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நீ நரக விடுதலை
சகோதரர்கள் வாலிபர்கள் அனைவரையும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ். அவருக்கு நிரப்பமான கூலியை கொடுத்து விடு யா அல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்தவர்களாக இந்த பகுதிகளிலே அமல் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவை அடைந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்துடுவாயாக. யார் யாரெல்லாம் எம்மை விட்டு பிரிந்து கபர்களில் வாழுகிறார்களோ யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்காக வேண்டி நாம் கேட்கிறோம் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸாக ஆக்கி விடு யா அல்லாஹ். அவருடைய தங்குமிடத்தை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸாக ஆக்கி விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்முடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கி விடு யா அல்லாஹ். கெட்ட முடிவை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். ஹராமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். ஹராமான கொடுக்கல் வாங்கலோடு மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். யாரும்
எம்மை வெறுக்கும் நிலைமைகளை மக்கு மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். யாரும் எம்மை பற்றிய கெட்ட நட்டோடு இருக்கும் நிலைமையில் மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்மை பற்றி அடுத்தவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை உண்டாக்கியா அல்லாஹ். அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை எம்முடைய உள்ளத்திலே உண்டாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், எம்முடைய உலமாக்களை புரிந்து கொள்வாயாக, மூத்த உலமாக்களை கபூல் செய்யா அல்லாஹ். சமூகத்துக்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ், உருவாக்கியவர்கள் யா அல்லாஹ், நல்லவர்களை உருவாக்கிய சீதவிகள் யா அல்லாஹ், பலர்கள் நோய்களோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், யாரெல்லாம் கபர்களில் வாழ்கிறார்கள் அவர்களை கபரை சொர்க்கமாக ஆக்கிவிடியா அல்லாஹ், அவர்களுக்கு மேலான ஜன்னத்தில் உயர் பதவியை கொடுத்து விடியா அல்லாஹ், யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை லேசாக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், மீண்டும் உன்னுடைய தாவா பணியை செய்வதற்குரிய சக்தியை அவருக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மனைவரை கபூல் செய்வாயாக, இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், எல்லா பரக்கத்துடைய வாசலையும் திறந்து கொடுத்து விடியா அல்லாஹ், எல்லா முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாம் எல்லாம் நிம்மதியாக நோன்பு பிடிக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், நாம் நிம்மதியாக தொழுகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய ஈமானிய உறவுகள், எம்முடைய ஈமானிய ரத்தங்கள், அந்த காசாவுடைய முஸ்லிம்கள் யா அல்லாஹ் ரத்தத்தோடு மிதந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குடும்பங்களை இழந்து, குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து, பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்து யா அல்லாஹ் கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனை உண்பதற்கு உணவில்லாமல் தவிக்கிறார்கள். ரப்பே ரப்பே, நீயே போதுமானவன். நீ முஃமின்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எதையும் நீ மறந்தது கிடையாது யா அல்லாஹ். மரத்தில் இருந்து விழக்கூடிய இலைகள் கூட உனக்கு மறைவானது இல்லை என்றால், ஒரு முஃமின் உனக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் வரும் சோதனை உனக்கு மறைவானது கிடையாது யா அல்லாஹ். அந்த முஃமின்களுக்கு நீ உதவி செய்து விடுவாயாக. அவர்களில் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களுக்கு உயர் பதவியை கொடுத்துடு யா அல்லாஹ். யாரெல்லாம் குடும்பங்கள் சொத்துக்களை இழந்து அனாதைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுத்து அந்த காசாவுடைய மண்ணை நீ வளர்த்தெடுத்து விடு யா அல்லாஹ். அந்த காசாவுடைய முஸ்லிம்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கு எங்கெங்கே அநியாயங்கள் நடக்கின்றனவோ அனைத்துக்கும் நீ போதுமானவன் யா அல்லாஹ். யார் அந்த இஸ்ரவேலர்களுடைய கெடுபிடியில் இருந்து அந்த காசாவுடைய மண்ணை பாதுகாத்திடு யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்திடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, நீ அடக்கி ஆள்பவன் யா அல்லாஹ். உன்னுடைய சக்திக்கு மேல் யாருடைய சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். நீதான் பலமான சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். அந்த இஸ்ரவேலர்களையும் அவர்களுக்கு உதவியானவர்களையும் அழிப்பது ஒன்றும் உனக்கு பெரிய விடயம் கிடையாது யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, இதில் ஏதோ நீ பொறுமை காக்கிறாய் என்று எமக்கு தெரியும் யா அல்லாஹ். உன்னுடைய பொறுமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், உன் மீது தவக்கல் வைக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு உன்னிடத்தில் ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், இல்லை என்றால் ரப்பே அடியோடு அவர்களை அழித்தொழித்து விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவன், எம்மை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். ரமதானுடைய மாதம் கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அந்த கூட்டத்தில் எம்மை சேர்த்திடுவாயாக. யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எம்மை சேர்த்திடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் உண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.